அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியிலே முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஞானாலயம் என்கின்ற தியான திருக்கோவிலிலே கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு உயராற்றல்கள் இறங்கி எங்களிடம் நித்தமும் உரையாடி வருவது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த ஞானாலயத்தில் மாதம் ஒரு முறை நடைபெறுகின்ற தீட்சைகளையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இதுவரையிலும் தரப்பட்ட தீட்சைகளில் இருந்து இந்த தீட்சையானது சற்று மாறுபட்டு மிகவும் வீரியம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியிலே நான் அந்த தீட்சையை பற்றிய சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மாயை, கர்மம், ஆணவம் என்கின்ற 3 திரைகளை நாம் விலக்கினால்தான் யாராக இருந்தாலும் ஆன்மீகத்திலே உயர்படி நிலைகளை நாம் அடைய முடியும். இந்த மாயத்திரை, கர்மத்திரை, ஆணவத்திரை விலகுவதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். அப்போதுதான் நமது சிரசின் மையத்திலே அமைந்துள்ள அந்த ஆன்மாவை, உயிரினை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தீட்சையானது ஆறுமுகப் பெருமான் 3வது படிநிலையாக இங்கு நமக்கு அருளிக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலே ஆணவத்திரை என்கின்ற அந்த 3வது திரையிலே இருக்கின்ற அனைத்து நஞ்சாற்றல்களையும் முருகப்பெருமான் தானே ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த திரையை தூய்மையாக்கி தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு தீட்சையை ஐயா அவர்கள் 3 முறை மட்டுமே தருகின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு தீட்சை நிறைவடைந்து விட்டது. வருகின்ற மார்ச் 8 அன்று 2வது முறையாகவும் ஏப்ரல் 5 அன்று 3வது தடவையாக முருகப்பெருமான் அவர்கள் இந்த தீட்சையை தந்து அவரது பணியினை அவர் நிறைவு செய்கின்றார். ஆகவே நண்பர்களே, இன்னும் 2 அரிய வாய்ப்புகள் தான் உள்ள நிலையில் நீங்கள் அனைவருமே வந்து இந்த தீட்சையை எடுப்பதன் மூலமாக ஆணவக் கழிவுகள் மட்டுமல்ல, மாயத்திரை, கர்மத்திரை ஆகிய 2ஐயும் சேர்த்து மும்மலங்களையும் அளிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இங்கு முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் தருகின்றார். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த தீட்சை எடுத்துக்கொள்வதனால் என்ன பயன் என்றால், அடுத்த படிநிலையான ஆன்ம விடுதலைக்கு நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள் அகத்தியரால். ஆன்ம விடுதலை என்றால் என்ன? பயப்படுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை. நாம் சென்று ஈசனோடு கலந்து திரும்ப வந்து விடுவோம். மிக அற்புதமான ஒரு அரிய நிகழ்வு, முக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நாளிலெல்லாம் இந்த அளவிற்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் எத்தனையோ தவங்கள், காடுகளில் சென்று உடலை வருத்தி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. கலியிலே இருக்கின்றோம். கலியுகத்தில் நாம் வாழ்வதனால் உயராற்றல்கள் இறங்கி வந்து நம்மை இன்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தீட்சைகளை பெறுபவர்கள்தான் ஆன்ம விடுதலைக்கு தயாராக முடியும். ஆன்ம விடுதலைக்கே அவர்கள்தான்
தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தீட்சை முதல் நிலை என்றால் ஆன்ம விடுதலை இரண்டாம் நிலை. இதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கலியுகத்திலே பிரளய நோய் என்பதுதான் ஐயாவர்கள் எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நமது ஆன்மாவே அழிவுறும் என்று சொல்லுகிறார்கள். பிரெயின் டியூமர், இது வீட்டிற்கு ஒருத்தருக்கு வரும்னு சொல்றாங்க. இப்பவே பாருங்க, உலகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது கலியுகத்தில் இன்னும் என்னென்ன அழிவுகள் எல்லாம் வரப்போகின்றன என்பதை மிக தெளிவாக உயராற்றல்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த பிரளய நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பிறவா பெருநிலையை நாம் அடைய வேண்டும். மீண்டும் இந்த கலியிலே இன்னொரு பிறவி என்றால் அது மிக மிக கஷ்டத்திற்கு உரியதாகத்தான் இருக்கும். சத்தியயுகம் மலரும் போது அந்த சத்தியயுகத்திலே நாம் சென்று அங்கு நாம் கலப்புற வேண்டும். இதற்காகத்தான் இங்கு உயராற்றல்கள் பல்வேறு வகையான நூல்களை அவர்களே சொல்லி ஞானாலயம் வெளியிட்டிருக்கின்றது. எங்களது இணையதளத்திலும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றோம். டெலகிராம், ஃபேஸ்புக் என்று பல ஊடகங்களின் வழியாக இந்த செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் உய்புறச் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஞானாலயத்தின் குறிக்கோள். பிறகு நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியினையும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது நாள் வரை போகரையா அவர்களும் காலங்கிநாகர் ஐயா அவர்களும் பலவேறு விதமான நோய்களுக்கு அந்தந்த நோயின் தன்மைகளுக்கு ஏற்ப மருந்துகள் தந்து கொண்டிருந்தார்கள். தற்சமயம் காலங்கிநாதர் ஐயா அவர்கள் பொது மருத்துவத்திற்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயை களைவதற்கு முன்னால் உடலிலே உள்ள வாதம் கமம் பித்தம் ஆகிய நாளங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த தீட்சை நடைபெறுகின்ற மார்ச் 8 அன்று மாலை 4 அளவில் அடிப்படை மருந்துகளை தர இருக்கின்றோம். இலவசமாக அனைவருக்கும் தரப்படும். அந்த மருந்துகளை யார் வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம், சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை. ஆனால் அதற்கான விதிமுறைகள் என்று உண்டு. 1. புலால் உணவு உண்ணக்கூடாது. சுத்தமான சைவ உணவை மட்டுமே நீங்கள் உட்கொள்பவராக இருக்க வேண்டும். 2, ஞானாலய மைய ஜோதியின் மீது நான் நிச்சயமாக ஞானாலயத்தில் தீட்சை எடுத்துக் கொள்ளுவேன் என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் தர வேண்டும். அதன் பிறகு இது எல்லா வியாதிகள் உடையவர்களுக்கும் உரித்தான மருந்து. 21 இதை உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்கள் ஒவ்வொருவருடைய நோயின் தன்மைக்கு ஏற்ப காலங்கிநாதர் ஐயா அவர்கள் பிற்பாடு மருந்துகள் தருவார். அது சர்வரோக நிவாரணியாக அமையும். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் புற்றுநோய் நீங்கலாக எல்லாவற்றுக்கும் மருந்து. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ புரட்சியாகவே அமையும் என்பது எங்களது கணி. அதன் பிறகு புற்றுநோய்க்கு மருந்து என்று எப்போதோ நீங்கள் சொன்னீர்களே, அது என்ன ஆயிற்று என்று நீங்கள் கேட்பீர்கள். நண்பர்களே, இன்னும் 1 காலத்திலேயே புற்றுநோய்க்கான அடிப்படை மருந்து முதலில் வழங்கப்படும். அந்த மருந்தினை நமக்கு அருளப் போகின்றவர் யார் தெரியுமா?
காகபுஜண்டர் சித்தர் அவர்கள், காகபுஜண்டர் சித்தர் அவர்களால் அருளப்படுகின்ற அந்த புற்றுநோய்க்கான அடிப்படை மருந்துகளை முதலில் நாங்கள் வழங்குவோம். அதன் பிறகு ஐயா அவர்கள் யார் யாருக்கு எந்த வகையான புற்று என்பதை தெரிந்து அதற்கு உரிய மருந்துகளையும் அவர்கள் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 12 வகையான புற்றுக்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இங்கு பொது மருத்துவத்திற்கான மருந்துகள் மார்ச் 8 தீட்சை என்று வழங்கப்படும். தீட்சைக்கு வருகின்ற அனைத்து ஆத்மாக்களும் தீட்சை முடிந்து 4 அளவிலே மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே தீட்சை பெற்றிருக்கிறவர்களுக்கும் ஆன்ம விடுதலை அடைந்தவர்களும் மாலை 4 அளவில் ஞானாலயத்திற்கு வந்து மருந்துகளை பெற்று செல்லலாம். இந்த வாய்ப்பினை நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு பயனுற வேண்டும். உங்கள் அனைவரையும் சந்திக்க ஞானாலயம் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.